காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் நீங்கள் பார்த்துக்கொண்ட இருப்பது லஹீர் டேக். அண்ட் நான் உங்கள் லஹீர். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வேற லெவல் வீடியோ பண்ண போகிறோங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஸ்மஜ் பெயிண்டிங் பண்ணுறீங்களே, அதோட சூப்பராக ஸ்மஜ் பெயிண்டிங் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிக்க பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். டூல் வீஸ் ஃபோட்டோ ஐஓ இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா. அப்புறம் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட் காமிக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஆடில் வரும்போது அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டோனிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. டோனிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டோனிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டால் கர்வ்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கர்வ்ஸ் லெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது, அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படியே விட்டுற தேவையில்லை. இன்னொன்று ஆப்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பக்கத்தில் லெவல்ஸ்ன்னு இருக்கும், அதில் இன்புட் அவுட்புட் இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். இன்புட் ரொம்ப குறைச்சிட்டிங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாயிடும், அதனால் இன்புட் ரொம்ப ஏற்றாமல் ரொம்ப குறைக்காமல் ஒரு கரெக்டான லெவல் உங்களுக்கு தெரியும்ல, அந்த லெவலில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சு அவுட்புட் கொஞ்சம் குறைக்குங்க, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இரேசர் டூல் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் மட்டும் இரேஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே சாஃப்ட் ஸ்மஜ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கீழே இருக்கும். அதில் ஒரு ஒரு எஃபெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்குங்க. இந்த தேர்டாக இருக்கிற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது, கரெக்டாக தேர்ட் எஃபெக்டே வச்சுக்கிறேன். எஃபெக்ட் வச்சுட்டு மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் சைடில் இருக்கும், கீழே இருக்கும், அதை வச்சு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாஸ்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ரஷ் ஃபேஸை கொஞ்சம் குறைச்சிங்க. குறைச்ச மாதிரி மாஸ்க் ஆப்ஷன் மாதிரி போயிட்டு எரேசர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்த தடவை தேவையோ அதில் எரேஸ் பண்ணுங்கள். அப்புறம் கீழே கொஞ்சம் நோட்ஸ் கிட்ட தெரியாமல் எரேஸ் பண்ணி வச்சுங்க. கீழே கவலைப்பட தேவையில்லை, கீழே அப்ளை ஒன்று இருக்கும், அதை கொடுத்து அப்ளை பண்ணி தான் மறுபடியும் அப்ளை ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட் புட் எப்படின்னு ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கேன், நான் கொஞ்சம் டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துட்றேன். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நெக்கிட்ட அப்ளை பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிட்டு டிக் கொடுத்துட்றேன். பிஃபோர் திஸ் ஆஃப்டர் டிக் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே சைடில் பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணுறது எப்பவும் பிஎன்ஜியில் சேவ் பண்ணுங்கள். ஜேபிஜி 100 இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியம் லெவல் குவாலிட்டியாக இருக்கும், பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, நீங்கள் எதாவது ஷேர் பண்ணணும்னா கீழே ஷேர் மோகன் இருக்கும், அதை கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பமில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இது பார்த்தீங்கன்னா தெரியாமல் ரெண்டு தடவை எக்ஸ்போர்ட் பண்ணால் ரெண்டு இமேஜ் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணது, ரொம்பவே அழகாக ஸ்மச் பண்ணியிருக்குங்க.
இது பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்ச் பண்ணாதது. உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.